விஜயபாஸ்கரை வள்ளைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை, அடுத்த கூறு இவர்தானா? கொரோனா பரவல் குறைந்து தமிழகம் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ரைடு தீவிரமாகி வருகிறது. எம்ஆர் விஜயபாஸ்கர், எம்பி வேலுமணி வீடு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வழக்கம் பதிவு செய்துள்ளனர். ராஜேந்திர பாலாஜி வக்கீலை பார்க்கவோ பாஜகவில் துண்டு போடவோ டெல்லியை சுற்றி வருகிறார் என்கிறார்கள். இந்த சூழலில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி கந்தசாமி முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசியதும் அதிமுக வட்டாரத்தில் அனலை கிளப்பியுள்ளது. செப்டம்பர் 15 தேதிக்குள் 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் கட்சிகள் தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்தி வரும் இந்த சூழலில் அதிரடி ரெய்டுகள் நடத்தப்படுவதால் அதிமுக கலகலத்து போயுள்ளது என்கிறார்கள். தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பிரச்சாரத்திற்கு போகவா, வழக்குகள் காரணமாக நீதிமன்றத்திற்கு செல்லவா என குழம்பி போயுள்ளனர் மாஜி அமைச்சர்கள். அதிலும் சிலருக்கு சிறைச்சாலைகளும் கனவில் வருகிறதாம். நிலைமை இப்படி இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறையின் அடுத்த ஆபரேஷன் யாரை நோக்கி என்பதுதான் அரசியல் அரங்கில் இன்றைய ஹாட் டாபிக். லஞ்ச ஒழிப்புத்துறையின் லிஸ்டில் இடம் பிடித்த டாப் 3 இருவர் இடங்களில் ரைடுகள் நடத்தப்பட்டுவிட்டதால் இனி அந்த ஒருவரை குறிவைத்துதான் ரைடு என்கிறார்கள். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தான் அது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்நாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் பேட்டியும் அமைந்துள்ளது. கடந்த ஆட்சியில் மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் 2-3 மடங்கு அதிக விலைக்கு வாங்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னணியில் யார் யார் உள்ளனர் என்பது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். அந்த பின்னணி நபர் விஜயபாஸ்கர் தான் என்றும் அவரைத்தான் பெயரை குறிப்பிடாமல் அமைச்சர் கூறுகிறார் என்கிறார்கள். திமுக ஆட்சி அமைத்த புதிதில் தன் மீது நடவடிக்கை வேண்டாம் என முதல்வருக்கு விஜயபாஸ்கர் தூதுவிட்டதாக அப்போதே சில தகவல்கள் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது.